தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக திமுக அரசு ஊழியர்களுக்கு வந்து பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு இதெல்லாம் தருவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொடுக்க முடியாமல் திணறாங்களா? இல்லை, நீங்கள் அவங்க டாக்டர் சாந்தி மேடம் கூட சொன்னாங்க 2009 மருத்துவர்கள் போராட்டத்திலெல்லாம் இருந்தப்போ மருத்துவர்களுக்கான ஊதிய உயர்வு இந்த கோரிக்கையெல்லாம் கலைஞர் அவர்களால் நிறைவேற்றப்பட இருந்த நேரத்தில் நிறைவேற்றப்படாமல் இருக்குது. அந்த ஜிஓவை மட்டும்தான் பாஸ் பண்ணணும், வேறு எல்லாம் பெண்டிங்கிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, அதே மாதிரி செவிலியர் தினம் இன்றைக்கி வந்து அந்த வாழ்த்து தெரிவிக்கிற அதே நேரத்தில் அவர்கள் போராடுறதுன்றது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம்தான். ஏன்னா போராடக்கூடிய நிலையை நீங்கள் சொன்னது தானே சார் கேட்குறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா இன்னொன்று, அவங்க சொன்ன மாதிரி நிறையா திட்டங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் தமிழ்நாடு ரொம்ப முன்னேறிய மாநிலமாக இருக்குது. இன்றைக்கி மக்களை தேடி மருத்துவம் நம்ம இல்லை இதெல்லாம் அப்படிங்கும் போது மற்ற மாநிலங்களை காட்டிலும் சொல்ல வரேன், அதைத்தான் சொல்ல வரேன். சந்திரசேகர் சார் தொடர்ந்து பதிவு பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முக்கியமான ஒரு விவாதமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி அரசை நடத்துவதே இங்கே இருக்கிறாங்க, அரசு நடத்துகிறவங்களே இங்கே முக்கியமானவங்க இருக்காங்க. இன்றைக்கி மருத்துவர்கள், அடுத்தது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள்ன்றவங்க முக்கியமான ஒரு தேர் இருந்தால் சக்கரம் மாதிரின்னு வச்சுக்கங்களேன், அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இருக்காங்க. அவர்களுக்கான கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள் எல்லாமே நியாயமானது தான் தான் நானும் நினைக்கிறேன். அது நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை இருக்குது. அதில் சாந்தி மேடமும் கூட சொன்னாங்க, என்னென்னா ஒரு அப்ரோச்சபிளாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதாவது ஒரு அமைச்சராக இருக்கட்டும், ஒரு அதிகாரிகளாக இருக்கட்டும், அல்லது ஒரு சிஎம்ஏ கூட பார்க்கணும்னா நான் பார்க்கலாம், பார்த்து கோரிக்கையை தெரிவிக்கலாம். அதை வந்து கொஞ்சம் அந்த காலதாமதமாகிறது அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் ஒரு ஆண்டு ஆகிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அதில் சில இடர்பாடுகளையும் இந்த அரசு சந்திக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, அதேமாதிரி ஆசிரியர்களுக்கும் சொன்னாங்க சார் நிறையா கோரிக்கைகள், இந்த மாதிரி பணி நிரந்தரம் இந்த மாதிரி விஷயங்கள், இன்னும் காலி பணியிடங்களே நிறையா நிரப்பப்படாமல் இருக்குது. நீங்கள் டாக்டர்கள்லேயும் சரி, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்லேயும் சரி, காலி பணியிடங்கள்லாம் நிரப்பாமல் இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம், இந்த ஓய்வூதியம் இந்த மாதிரி விஷயங்களை அடுத்தது பேச வரப்போ பழைய ஓய்வூதிய திட்டம் தான் சிறந்ததுன்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ராஜஸ்தான், சத்தீஸ்கர்லாம் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள்லாம் பழைய ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்தப்பட்டு விட்டது. அதாவது இந்த ஓய்வூதியத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து உடனே அதற்கு திரும்பி விட்டார்கள். இப்போ இன்றைக்கி நிதியமைச்சர் சொல்கிறதையும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 600,000 பேர் இந்த 2003 இந்த பழைய ஓய்வு புதிய ஓய்வு திட்டத்தில் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவர்களிடமிருந்து கிட்டத்தட்ட 53,000 கோடி ரூபாய் நிதியாக வசூலிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூலமாக. நீங்கள் அரசு ஊழியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஏன் அரசு ஊழியர்களுக்கும் தனியாருக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னு நம்ம பார்க்குறோம்னா, ஏன் அரசாங்கம் வேணால் கால் காசு வாங்கினாலும் கவர்மெண்ட் காசு வாங்கணும்னு சொல்லுவாங்க, கிராமத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பணி பாதுகாப்பு ஒன்று, இரண்டாவது சமூக அந்தஸ்து. சமூக அந்தஸ்துன்றது எப்போ வரும்னாக்க, நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு பிறகு குழந்தைகள் கவனிக்கிறார்கள் இவரெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை, அவங்களுக்கு தனியாக ஒரு அந்தஸ்து வரும். ஏன்னா எனக்கு பென்ஷன் வருதுன்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது ஓய்வூதியம் இருந்துச்சு. அந்த ஓய்வூதியம் என்பது மிகவும் அவசியம் அவர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் என்பது. அதுவும் இந்த காலத்தில் பச குழந்தைகள் இவர்களெல்லாம் கவனிப்பார்களா, முதியோரெல்லாம் பெருகிவிட்டதுலாம் கூட சார் சொன்னார், அதெல்லாம் ஒத்துக்க வேண்டிய விஷயம்தான். அந்த பணி பாதுகாப்பும் ஓய்வூதியமும் என்பது அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே உள்ள ஒரு தனித்துவமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதனால் ரெண்டாவது, அது இதனால் அதிகபட்சமான செலவு என்பது வந்து இல்லை என்று தான் நானும் நினைக்கிறேன். ரெண்டாவது, இப்போ 53,000 கோடி ரூபாயில் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில் 23,500 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு இன்று இருக்கிறது, அவர்கள் செலுத்திய தொகை என்று இருக்கும். நீங்கள் அதை இன்றைக்கே யூஸ் பண்ண முடியும், அவர்களால் யூஸ் பண்ண முடியும். இதில் இன்னொரு இடர்பாடாக நான் என்ன நினைக்கிறேன்னா, கடந்த அரசு அதிமுக அரசு இருந்த பொழுது 2020-21 இந்த நிதி சுமையை காரணமாக வச்சு அவங்க வந்து ஓய்வூதியதாரர்கள் நிறையா இருந்த பொழுது ஓய்வூதிய வயதை என்ன பண்ணாங்க, 58 ஆக்கிட்டாங்க. 60 என்னாச்சுன்னா 2 அந்த ஓய்வூதியதாரர்கள்லாம் தள்ளி இப்பொழுது ஓய்வு அடையக்கூடிய நிலையில் அவங்க இருக்காங்க, முதிர்ச்சி அடையக்கூடிய நிலையில் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த அவர்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட 50,000 வருகிறார்கள் என்று சொல்கிறாங்க. ஒரே வருஷத்துலேயே அவன் 80,000 ஓய்வு பெறக்கூடிய நிலையில் வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறாங்க. அது ஏன்னா ஏற்கனவே இருந்த ஒரு 10,000 சேர்ந்து இப்பொழுது 50,000 நிற்கிறதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கான பணிக்கொடை, ஓய்வூதியம் இதெல்லாம் வழங்க வேண்டிய ஒரு சுமை இருக்கிறதுன்றது தான் ஒரு நான் பார்க்குற ஒரு இடர்பாடாக நான் நினைக்கிறேன். அதுவும் ஒரு சுமையாக தான் இந்த அரசுக்கு வந்திருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் 58, 60 ஆகும், 2 தள்ளுறதுன்றது நடக்குமான்னு தெரியல, அந்த மாதிரி நடக்குமான்னு தெரியல. அப்படி அந்த மாதிரி ஒரு சுமையையும் அந்த அரசு சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா,
நிதிச்சுமை கடன் சுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்தது தான், 5.5 லட்சம் கோடி கடன் சுமையோடு அது மட்டும் இல்லாமல் மற்ற துறைகள் துறை ரீதியான கடனும் வங்கி கடனும் இருந்தது. இப்போவும் பார்த்திங்கன்னா கடனில் தான் அந்த அரசு மேலும் கடன் வாங்கி தான் அந்த அரசு நடந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 580,000 கோடி ரூபாய் இது வரைக்குமே கடன் வாங்கியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் 50,000 கோடி கடன் வாங்குவதாக அறிவிக்கப்பட்டது இருக்குங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி இல்லை, நான் அதுதான் வர்றேன், அதுதான் வரேன். ஏன் வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் ஒரு 5 இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நான் எப்படி பார்க்குறேன்னா, இதுவரைக்கும் முதல்வரோ அதோ நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை மறுக்கவே இல்லை. இதுவரைக்கும் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை ஒன்றாக நிறைவேற்றுவோம் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்காரு. ஒவ்வொரு சட்டசபை கூட்டத்தொடர்லையும் ஏதோ ஒரு 4-5 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஒரு பாசிட்டிவ் மூவ் அதை பாருங்கள். நீங்கள் ரெண்டாவது இந்த நிதிச்சுமை, இந்த கொரோனா காலகட்டம், இவர்கள் பதவியேற்ற 500 வாக்குறுதிகள் கொடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட வாக்குறுதிகள் தான் மக்கள் மனசில் போய் நிற்கும். இப்போ அரசு ஊழியர்கள்னால் அது அவங்களுக்கு ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். மக்கள்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தரும் அப்படிங்கிறத, இந்த மாதிரியான முக்கியமான வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றலையே. அப்போ நீங்கள் முக்கியம் இல்லை, இல்லை நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் முக்கியம்னு கருதுறது எவ்வளவு நிதிச்சுமை அளிக்கும் அப்படிங்கிறதுல பார்க்கணும்ல. நீங்கள் அரசாங்க ரீதியை பார்க்குறப்ப எவ்வளவு அது அதற்கான நிதிச்சுமை எவ்வளவு நீங்கள் இருந்தால் தானே அளிக்க முடியும் உங்களுக்கு கோரிக்கையை அப்படிங்கிறப்ப ரெண்டு விஷயமா நிதி திரட்டணும். நீங்கள் நிதினு பார்த்தீங்கன்னா அரசாங்க வருவாய்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு வருமானம் இருக்கிறது. நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க, டாஸ்மாக் அந்த விஷயங்கள்லாம் விட்டுருங்க. நேரடியான வருமானம் என்று பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு, சொத்து வரி இது மாதிரி மூலமாக வருகிறது. நீங்கள் இன்னொரு வரி நேரடியாக வரி வரி அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஒரு இது ஒரு அரசாங்கம் இதை கூட கணக்கில் எடுக்கலாம். நீங்கள் உலகிலேயே இந்தியாவில் வந்து கனிம வளம் வந்து நிறையா, அதில் கனிம வளம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயும் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் கனிம வளத்தை வந்து தமிழ்நாடு சரியான முறையில் உபயோகித்தால், கிட்டத்தட்ட தனியாருக்கு போகின்ற கனிம வளத்தை அரசாங்கம் உபயோகப்படுத்தினால் அது கண்டிப்பாக எனக்கு தெரிந்து அதிக வருமானம் வரும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட முறையிலான ஒரு கருத்து. இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு இந்த இதை ஒரு செயல்பாட்டில் கொண்டு வந்தால் தமிழக அரசின் நிதிநிலைமை மேம்படும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து நிதி முதலீடு. இப்போ அவங்க கேட்குறது என்னென்னா, இப்போ கொடுக்க முடியலன்னா எப்போ கொடுப்போம் அப்படிங்கிறதையாவது கூப்பிட்டு சொல்லலாம்ல, தெளிவுபடுத்தலாம்ல அப்படிங்கிறத அவங்க கேள்வி. இல்லை அது கண்டிப்பாக செய்வாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் அதை சொல்ல முடியாது, ஏன்னா நான் அரசாங்க பிரதிநிதி கிடையாது. ஆனால் இந்த அரசோட ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல முடியும், அரசாங்கம் ஒரு பாசிட்டிவான ஒரு மூவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லோருடைய கோரிக்கையையும் உடனே நிராகரிக்கப்படவில்லை என்பதை மட்டும் நீங்கள் பார்க்கணும். கோரிக்கைகள் அவர்கள் நிறைவேற்றுவோம் என்ற வாக்குறுதிகளை நம்பிக்கை அளிக்கிறார்கள் என்பது தான் நான் இந்த விவாதத்தின் மூலமாக நான் தெரிவிக்கிறேன்.